सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாமராட் மகேஷயர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது வந்து மாசி மாதம். மாசி மாதத்தில் ரொம்ப அதி உன்னதமான விசேஷங்கள் உண்டு. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அப்படி மாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. மாசியில் என்ன? சிவராத்திரி. சிவபெருமான் மட்டும்தான் நீங்கள் சொல்லுவேலா, இல்லை சிவசக்தியான அந்த சிவராத்திரியை கொண்டாடுவோம். சிவசக்தி ஸ்வரூபமாக தான் சுவாமி கும்பிடும். ஏன்னா வெறுமனே சிவன் கிடையாது, சக்தி இல்லாத சிவன் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ சக்திக்குரிய மாதம் இந்த மாதம் எது? மாசி. அப்போ மாசியில் வெள்ளிக்கிழமையில் கடைசி வெள்ளிக்கிழமை எவ்வளோ பெருமைன்னு பார்த்துக்கோங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் சாதாரணமாக பெருமை தான், ஆனால் அந்த கடைசி வெள்ளிக்கிழமை உகந்த வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாள். எப்போவுமே நான் வந்து சொல்கிறது உண்டு, முதல்ல வெள்ளிக்கிழமையும் இந்த கடைசி வெள்ளிக்கிழமையும் யாரெல்லாம் ஸ்ரத்தையாக வேண்டுறாளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். வெள்ளி சுக்கரனுக்கு அதிபதி, சுக்கரன் பணத்திற்கு அதிபதி, சுக்கரன் அழகுக்கு அதிபதி, சுக்கரன் செல்வத்திற்கு அதிபதி, சுக்கரன் வாழ்க்கையில் கீர்த்திக்கு அதிபதினு சொல்லுவாங்க. அப்போ அந்த வெள்ளிக்கிழமை ஆற்றுல மகாலட்சுமிக்கு படத்தெல்லாம் அழகாக தொடச்சி வியாழக்கிழமை சந்தன குங்குமம் இட்டு மல்லி புஷ்பத்தை உதிரியாக வாங்கி அதை கட்டி கொஞ்சம் மஞ்சள் விரலி மஞ்சள் மாதிரி மஞ்சள் வாங்கி கொஞ்சம் வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி காசு 11-11 ரூபா வச்சுண்டு குங்குமத்தை, புதுசாக வாங்கின குங்குமத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டுண்டு இன்னொரு குங்குமத்தை தனியாக எடுத்து வச்சு குங்குமம் கிண்ணம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுண்டு அந்த குங்குமத்தில் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை. போற்றிகள் உங்களுக்கு தெரியும்னா போற்றி, எனக்கு எதுவும் தெரியாது. மகாலட்சுமி நமஹ, மகாலட்சுமி நமஹ அப்படின்னு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை. இப்படியே அர்ச்சனை பண்ணும்போது அவளுடைய பாதத்திலேயே அர்ச்சனை பண்ணுற மாதிரி மனசில் நினச்சிக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, அம்பாளுடைய பாதத்திலேயே அர்ச்சனை பண்ணுற மாதிரி, அந்த அம்பாள் பாதத்திலேயே நீங்கள் கண் மூடி அம்பாள் பாதத்தில் போடுற மாதிரி மனசில் வச்சுக்கணும். அப்படியே அந்த குங்குமத்தை பூஜை பண்ணி தூபம் நல்ல வாசனையான ஊதுபத்தி, ரெண்டே ஊதுபத்தி, அது சந்தன ஊதுபத்தி இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படியே ஊதுபத்தியை காண்பித்து பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறது, அப்படி நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காண்பித்து வீட்டுக்கு ஒரு நாலு சுவாசினியை கூப்பிட்டு சுமங்கலியை கூப்பிட்டு அவள் கையினால் ஆராத்தி எடுத்து எல்லாத்தையும் உட்கார வச்சு அவளுக்கெல்லாம் அந்த வெத்தலை பாக்கு வச்சுருக்கேன் இல்லையா, உங்களால் முடிஞ்சால் ஜாக்கெட்டு ரவிக்கை விட்டு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த வெத்தலை பாக்கு காசோடு கொடுத்து நமஸ்கரணம் வாங்கி விசேஷமாக அம்பாள் பேரில் ஒரு நாலு பாட்டு பாடி அவளுக்கு அந்த பால் பாயசம் நைவேத்தியம் பண்ண பால் பாயசத்தை கொடுத்து நமஸ்கரணம் வாங்கி அவளை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்கரணம் வாங்கி அனுப்பிச்சு விட்டேன்னா ரொம்ப விசேஷம். வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்படி யாரெல்லாம் இந்த மாசி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளை வேண்டிக்கிறாளோ அவ்வளவு சிறப்பு உண்டு. தேவியை யார் வணங்கி வேண்டி ரட்சித்து நமஸ்கரிக்கிறாளோ அவளுக்கு அவ்வளோ சிறப்பு. யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ. 21 தடவை இந்த மந்திரம் சொல்லி 21 தடவை வர்றது சண்டிபாராயணத்தில், 21 தடவை யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ய 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 நமோ நம வித்யா ரூபேன சம்ஸ்திதான்னு வர்றது. அப்படி 21 தடவை பிராயஸ்த நமஸ்காரம்னு சொல்கிறா. அப்படி அம்பாளை வேண்டி வணங்கி நமஸ்காரணம் பண்ணி 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 வேண்டிக்கிறோம். ஆனால் அம்பாள் சுமங்கலி ரூபமாக அந்த இடத்துக்கு வந்துடுவாராம். அவ்வளோ விசேஷம் கொண்ட இந்த வழிபாட்டுக்கு பெருமை உண்டு, இந்த வழிபாட்டுக்கு பெருமை உண்டு. இது போன்ற மாசி மாதம் வெள்ளிக்கிழமை நாளில் சாயந்தர வேலை உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அதை ஸ்ரத்தையாக பக்தியாக செய்து பாருங்கோ. வீட்டில் மாவளை கட்டிக்கோங்க, அந்த வீட்லேயே கோயில் மாதிரி ஆக்கி பாருங்கோ. பெண்களுக்கு செல்வங்கள் கூடி வரும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்கள் வீட்டுக்குண்டான வளர்ச்சிக்குண்டான ஒரு மெலும் பாதை, பெரும் பாதை அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, திரிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாமராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.